ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபீஸ் பியூட்டி ஹேக். நான் தான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம சீரீஸ் கடுக்காய் சீரீஸில் தேர்ட் டேயில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடுக்காய் வச்சு நம்ம டார்க் சர்க்கிள்ஸை எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்மளோட முக்கியமான இன்க்ரீடியண்ட்டான கடுக்காய் பவுடர் ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஐ ஏரியா மட்டும்தான் நம்ம கவர் பண்ண போகிறோம், அதனால் நான் வந்து ஹாஃப் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி ஆல்டரேட் பண்ணிக்கோங்க. நம்மளோட நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ. நான் வந்து நமக்கு விற்கிற விலைவாசியில் நான் வந்து பொட்டேட்டோ கட் பண்ணி எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்கி ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ நான் வந்து பொட்டேட்டோ பவுடராக வாங்கியிருக்கேன். இது வந்து ஹெர்ப் டானிக்கோட பொட்டேட்டோ பவுடர். ஸோ இதில் வந்து நான் ஒரு ஹாஃப் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பொட்டேட்டோ துருவி அந்த ஜூஸ் கூட ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் உங்ககிட்ட இது இல்லைனா, அதுவும் நல்லது தான். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து சாதாரணமான மில்க் பால் இருக்குது பார்த்தீங்களா, காய்ச்சாத பால், அதுவே நீங்கள் வந்து கோல்டாக எடுத்துக்கலாம். அதாவது ஜில்லுன்னு இருக்க மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். லைக் அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட ஆல்மண்ட் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்மண்ட் மில்க். ஒன்றும் இல்லை, ஆல்மண்டை வந்து 6 hours ஊற வச்சு அதோட தொலியை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஆல்மண்டை வந்து ரோஸ் வாட்டரில் மிக்சியில் போட்டு அடித்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் ஆல்மண்ட் மில்க். இது ஆல்மண்டும் வந்து டார்க் சர்க்கிள் ரெடியூஸ் பண்ணது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஆல்மண்ட் மில்க் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட நார்மலான மில்க் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து எல்லாமே சேஃப் தான். ஸோ நீங்கள் வந்து தைரியமாக உங்களோட ஐ ஏரியாவில் வந்து யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கடுக்காய்க்கு சென்சிட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ வந்து நான் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே சூட் ஆகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வரைக்கும் யாருமே பொட்டேட்டோ எனக்கு சூட் ஆகலன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. ஸோ உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள், சீக்கிரமாக ரிசல்ட் தெரியும். ஸோ அவ்வளோதான் நம்மளுது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து உங்கள் கண்ணை சுற்றி நீங்கள் வந்து திக் பேஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 minutes இல்லைனா 10 minutes விட்டுட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. பிகாஸ் இதை ஃபுல்லாக காய வைக்காதீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்ணை சுற்றி இரிட்டேஷன் ஆகும். ஸோ அப்ளை பண்ணி ஒரு 5 to 7 minutes மேக்ஸிமம் வச்சுட்டு நீங்கள் வந்து நார்மலான வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா வைட்டமின் இ ஆயிலோ இல்லை எதனா ஒரு மாய்ஸ்சரைசர், ஐ மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஐயோட மாய்ஸ்சரை ரீட்டெயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதோட இன்றைக்கி வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இதுதான் இன்றைக்கி வீடியோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ கடுக்காய் வீடியோ கடுக்காய் சீரீஸில் வந்து கடுக்காய் பவுடர் சீரீஸில் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். நாளைக்கு வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போதும். பாய் பாய்.